வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டுக்கு வீடு வாசப்படி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெட் ஹார்பிக், ப்ளூ ஹார்பிக், அப்புறம் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு தொடப்பம் வச்சு இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன மாதிரி குழந்தைங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் எங்க வீட்டு வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். 2 வீக்ஸா வந்து நான் வாஷ் பண்ணவே இல்லை, அதனால ரொம்ப அழுக்கா இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு, வைத்த மாவு, அதுக்கப்புறமேட்டுக்கு மூலிகை பொடிகள் எல்லாம் வந்து யூஸ் பண்றோம். அதனால வாஷ்ரூம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு அடிச்சிருக்கு. வாஷ் பண்ணல, வீக் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணலன்னா இப்படிதான் போய் தங்கிக்குது. இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். உங்கள் பேஷன் பாருங்கள், பேஷன் எப்படி இருக்கு. இதுதான் வந்து குளியல் பொடி. இந்த பொடி தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். குழந்தைக்கு, எனக்கு, பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த குளியல் பொடி வேணும்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வீடியோவாக பண்ணுறேன். இது வந்து கடலை மாவு, பைத்த மாவு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 21 வகை பொருட்களை வந்து நான் யூஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வந்து பாத்ரூமில் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிங்க் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். பாத்ரூம் வாஷ் பேஷனுக்கும் வந்து நான் இந்த ரெட் ஹார்பிக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகுது, அதனால நான் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இந்த க்ளவுஸ் வந்து தனியாக வச்சுருக்கேன். இந்த க்ளவுஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளூ ஹார்பிக் வந்து நான் டாய்லெட் சீட்டில் வந்து போட்டு விட்டுருக்கேன். இது 1 hour வந்து நல்லா ஊறட்டும். ப்ளூ ஹார்பிக் போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, டாய்லெட் சீட் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த பக்கெட் தண்ணியில் வந்து ரெட் ஹார்பிக் வந்து நான் 1 மூடி விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பாத்ரூம் ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றி விட்டுட்டு 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு தடவை ப்ரஷ் வந்து நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் தொடப்பம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டோம்னா அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். Thank you.
இப்போ வாஷ்ரூம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. மிஸ்டர் ஷார்ட்னு ஒரு வாட்டர் ஹீட்டர், இதை பற்றி ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு நான் இதை தனியாக ஒரு ரிவ்யூ போடுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய அப்கமிங் அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் பாரம்பரிய சமையல்.